ஓம் நமோ வெங்கடேசாய நமக. திருப்பதி சென்று வந்தால் நிச்சயம் திருப்பம் கிடைக்குமா கிடைக்காதா? விஞ்ஞானபூர்வமான ஆதாரத்துடனான ஓர் பதிவு. யாரெல்லாம் திருப்பதி சென்றால் அதிக பலன்கள் பெற முடியும், எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வாருங்கள். இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி திருமலை ஆகும். சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது. திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும். ஸ்ரீ ராமானுஜார் எந்திர சக்கரங்கள் இத்தலத்தில் பதித்துள்ளதால் அவற்றின் சக்தி கடலளவு அதிகமாக உள்ளது. இங்கு கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது பாபநாச தீர்த்தம் பாவங்களை போக்கும், செய்வினை தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாகும். பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சமமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது. இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது. வாசுபடி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது. தெற்கே உயரமான மலைகள் உள்ளன. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலம் அடையும். மக்கள் கூட்டம் அலைமோதும். இதனால் செல்வம் மலை போல குவியும். உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள்தான். சந்திரன் கதிர்கள் அதிகளவில் ஈர்த்து கொள்வதால்தான் அவர்கள் அறிவாற்றல் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள். அதுபோல இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி ஆகும். சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது. மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது. மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசியும் நிறைந்து காணப்படுகிறது. வாஸ்துப்படி மிக பலமாக இருப்பதால் இத்திருக்கோவில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது. இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோவில் இதுதான். குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். நடந்து நாம் மலை ஏறினால் அக்குபஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நிமிர்ந்து மலை ஏறுவதால் நமது உடலில் மூலாதார சக்கரம் நன்கு சுழலும். சந்திர தசை மற்றும் சந்திர புத்தியால் நடப்பவர்கள் இத்தலத்திற்கு வந்து சென்றால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். தோல் நோய் உள்ளவர்கள் மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்திருக்கோவில் சிறந்த பரிகார தலமாகும். மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்டிசம் குழந்தைகள் போன்றவர்கள் இத்தலத்தில் ஒரு மண்டல காலம் தங்கிச் சென்றால் அவர்கள் முற்றிலும் குணமாவார்கள். திங்கட்கிழமை இந்த ஆலயத்தில் தங்குவது மிகவும் சிறப்பு. திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நன்மையை நமக்கு தரும். அடேங்கப்பா, திருப்பதி போனாலே அனைவரையும் போட்டு பூட்டி வைப்பார்கள், நான் வரவே மாட்டேன் எனும் சொல்லும் நண்பர்கள் தான் அதிகம். காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதே போல அங்கு சென்றவுடன் ஜெயிலில் போடுவது போல் அனைவரையும் ஒரு அறையில் போட்டு பூட்டி வைப்பதின் நோக்கம் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் 11 மணி நேரம் மலைமேல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆகையால் தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை செய்யலாம். ஆனால் அங்கு யாரும் அதை செய்வதே கிடையாது. மாறாக அங்கு கூச்சலும் குழப்பமாகத்தான் இருக்கும். இனிமேல் நீங்கள் திருப்பதி சென்று வந்தால் அங்கு நீங்களாவது அமைதியாக இருந்து தியானியுங்கள். அதிகம் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளை பிடித்து கொள்ளும் லக்னக்காரர்கள் யார் தெரியுமா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீன லக்னம் உடையவர்கள் அனைவரும் அதிகமாக இங்கு வர வேண்டும். வருடம் ஒருமுறை மட்டும் செல்லும் லக்னக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ஓம் நமோ வெங்கடேசாய நமக. சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் ஏழுமலையான் ஸ்லோகம். நன்றி. இந்த பதிவு தங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நமன்.